ஒரு மகளை வரவேற்க பேனர் வைத்து மற்றொருவரின் மகளை கொன்று விட்டீர்கள் என சுபசிரி வழக்கில் அதிமுக பிரமுகருக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் அதிமுக பிரமுகர் ஜெயகோபால் மற்றும் அவரது உறவினர் மேகநாதன் இருவரும் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இதில் தமது மகளின் திருமணத்திற்காக வாழ்த்து கூறி கட்சியினர் பேனர் வைத்ததாகவும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் எண்ணம் தங்களுக்கு இல்லை எனவும் தெரிவித்திருந்தனர். இந்த வழக்கு நீதிபதி சி வி கார்த்திகேயன் விசாரணைக்கு வந்தது. அப்போது உங்கள் மகளை வரவேற்க மற்றொரு மகளை கொண்டுள்ளீர்கள் என்று கண்டனம் தெரிவித்த நீதிபதி இவ்வளவு நாள் தலைமறைவாக இருந்தது ஏன் என ஜெயகோபால் தரப்பிற்கு கேள்வி எழுப்பினர். இதற்கு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாக ஜெயகோபால் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கோரப்பட்டதால் வழக்கு விசாரணையை நீதிபதி வரும் 17ஆம் தேதி ஒத்திவைத்தார்.